Bobby! இதை விதி என்று சொல்வதை தவிர வேறு வழியில்லை. யாரப்பா நீங்கள்? புதுக்கோட்டை மன்னரின் வீரர்கள். கலெக்டர் லூஷிங்டன் உத்தரவுப்படி உங்களை கைது செய்ய வந்திருக்கிறோம். பலே, நல்லவர்கள் நினைப்பது ஒன்றுதான் நடப்பதில்லை இத்தமிழ்நாட்டிலே. எட்டப்பன் ஒருவன் தான் இருக்கிறான் என்று நினைத்தேன். அவன் நல்லவன் என்பதை காட்டிவிட்டார் என் அரிய நண்பர் புதுக்கோட்டை அரசர் ராஜராஜ ராஜாதி ராஜ விஜயரகுநாத தொண்டைமான். சரி வாருங்கள், உங்களுடைய மன்னருக்கு எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துவிட்டு போகலாம். மன்னர் உங்களை பார்க்க விரும்பவில்லை. பலே, அந்த அளவுக்காவது அவருக்கு உணர்ச்சி உறுத்தி இருக்கிறதே. தமிழன் முழுவதும் மானம் இழந்து விடவில்லை என்பதற்கு சான்றாக உணர்ச்சிக்கு ஓர் மூலையில் இடம் ஒதுக்கி இருக்கிறாரே என்னுடைய நண்பர். அவருடைய புகழ் வாழ்க. வாருங்கள். ஏன் நிற்கிறீர்கள்? உட்காருங்கள். உயிருக்கு பயந்தவர்களே, உட்காருங்கள், உட்காருங்கள். அகம் அழியவில்லை உனக்கு. உன்னை அழித்திருந்தால் என் அகமும் அழிந்திருக்கும். அல்லது எட்டப்பனும் தொண்டைமானும் எங்களிடையே பரவாதிருந்திருந்தாலும் உனக்காவது அகம் உண்டாகாதிருந்திருக்கும். நல்லவர்களை திட்டாத இன்னும் ஏன் பயப்படுகிறாய்? உண்மையை கூறு, நாய்களை திட்டாதே என்று. துரை அவர்களே, நன்றி உள்ளது நாய் ஒன்றுதான், அதுவும் நமக்கு பெருமைதான். இருந்தாலும் இவன் யார், அதை சொல்ல? அதுவும் சரிதான், அடக்கியாலும் உங்களை சொல்ல அடிபட்ட இவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? ஏ எட்டப்பா, தீரச் சொல் பேசாதே. நாளை எடுத்தடி, வாழ விரும்பினாய், வல்லவனை அழித்தாய், இனி நீ வாழ்ந்து கொள். வீரம் விலையற்றதென்றாய், வீரனை வழங்கினாய், வேண்டுவதை வாங்கிக் கொள். கூலி கேட்டாய், கும்பிட்டாய், கோழையானாய், கூலியை பெற்றுக்கொள். ஆனால் அந்நியன் உன்னை போற்ற வேண்டும், அது உனக்கு இனிக்க வேண்டும் என்று மட்டும் எண்ணாதே. நீ காட்டிக் கொடுத்தாய், நான் காட்டிக் கொடுக்கப்பட்டேன். நாம் இருவரும் இதே மண்ணில் விளைந்தவர்கள் தான். உன்னை கேடு சூழினும் ரத்தத்தில் இனச்சத்து எங்கோ ஒன்றித்தான் இருக்கும். அதலின் நம்மிடையே என் பேச்சுக்குத்தான் இடம் உண்டு. ஏற்பதும் உனக்கு இழிவன்று, காரண உரிமை ஒன்று. ஆனால் அவனோ நேற்று வந்தான், இன்றிருப்பான், நாளை போவான் என்ற எல்லைக்கு இலக்கணத்துக்குட்பட்டவன். இம்மியனும் நம்மோடு ஒவ்வாதவன். அவன் சக்தி பாத்தியும் கலங்காதே. ஆனால் அவன் பேச்சு கேட்டு மட்டும் வாழாதே. நான் கூறுவது உனக்கு மட்டுமல்ல, எங்களோடு சிங்கங்களாய் பறந்து இன்று குரங்குகளாய் கூண்டி நிற்கும் இதோ அத்தனை ஈனர்களுக்கும் மாலவித்த மலையர்களுக்கும் கூறுகிறேன். சரி, கூறுவதென்ன? காலில் வீழ்கிறேன். பேச்சு குற்றவாளியாகிய நீ ஏதேனும் சமாதானம் கூறி குற்றத்தை குறைத்துக் கொள்ள முடியுமா என்று பார். நாங்கள் ஒரு நாயை கொள்வதானாலும் சட்டப்படி குற்றம் காணாமல் கொல்ல மாட்டோம். We believe in the rule of law. எத்தர்கள் நல்லவர்களாக நடிக்க ஏற்பட்ட எத்தனையோ வழிகளில் இதுவும் ஒன்று. அறிவேன், ஆகப்போகும் முடிவை உடன் அறிவேன். ஊருக்கு பேருக்கும் நாடகத்தை நடத்தி காட்டு. நீ குற்றவாளி தானே? உன்னை கொல்ல தவறிய குற்றவாளி. எடக்கு பேச்சு வேண்டாம், நேர்மையான பதில் தேவை. கும்பனியாரின் கட்டளைக்கு நீ ஏன் அடங்கவில்லை? கும்பனி என்பது வாங்கவும் விற்கவும் வந்த ஒரு வர்த்தக ஸ்தாபனம். அதற்குள் அடங்க வேண்டுவது பொருள்கள், புருஷர்கள் அல்ல. கடைசியாக நாங்கள் வாங்கியிருப்பது அரசுரிமை. உரிமையை வாங்குவதோ விற்பதோ எங்களுக்கு பழக்கமில்லை. எவனாவது விற்றிருந்தால் அவனிடம் போய் கேட்டிருக்க வேண்டும் இந்த கேள்வியை. நீ அவன் தான் ஆற்காட்டு நவாப். அவன் உங்களை கேட்க சொல்லுகிறான். அவனையே கேட்க சொல்லுகிறேன் நான் என்று நீ அவனிடமே போய் கே. மீண்டும் அடக்கு பேச்சு, அது என் கோபத்தை குத்துவதாகும். உணர்ச்சியுடையவனுக்குத்தான் கோபம் வரும். உனக்கு வருவதாக கூறுவது பொய். எடக்கு மடக்கு இருமாப்பு ஏளனம் இத்தியாதி இத்தியாதி உனக்கு மிக மிக அதிகம். எல்லாம் உடன் பிறந்தவை. அது ஒடுக்கப்பட்டது. நடக்காது, நான் இருக்கும் வரை எக்காலம் இறங்காது. திக்கும் சூரியன் இருக்கிறதே, அது கூட எங்களை கேட்டுத்தான் எழும் விழும். அந்த கதையை இங்கு விடாதே அப்பனே. சூரியனே வேண்டாம் என்று ஆண் கூட அல்ல, ஒரு பெண் விரட்டி இருக்கிற கதையெல்லாம் இங்கு ஏற்கனவே ஏராளமாக இருக்கிறது. வேறு ஏதாவது இருந்தால் கூறு. ஏனைய பாளையக்காரர்கள் எல்லோரும் பணிந்து விட்டார்கள், பலன் அடைகிறார்கள். நீ ஒருவன் மட்டும் பணிய மறுப்பதால் அது உனக்கு ஒரு லாபமா? எல்லோரும் பணிந்த பிறகு நான் ஒருவன் பணியாததால் அது உனக்கு ஒரு நஷ்டமா? இவன் பேசத் தெரிந்தவன். ஆம், பேசத் தெரிந்தவன். வெறும் பேச்சல்ல, மானத்தில் பாசம் உள்ளவன், வல்லவன், வாழ்வீசத் தெரிந்தவன். அதனால் தான் வாழ்விடித்து வாழ வேண்டும் என்று இல்லாதிருப்பவன். இரும்பு தலையன் என்று எனக்கு பெயர்.
என்னிடமே பேசுகிறாய்? முறுக்க வேண்டிய பொருள் அதனிடம் இரக்கம் காட்டி பேசியது தவறுதான். புல்லனே பசுக்கள் அல்லதான். காதல் மானம் வீரம் இந்த கட்டுக்கோப்பிலே வளர்ந்தவன். எங்கள் நாடோ எல்லா வளமும் படைத்த நாடு. எதற்கும் எவரிடத்தும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லாத நாடு. வையம் மானம் ஒத்துழைக்கும் நாடு. இங்கு பிறந்தவன் பேடியாவதில்லை. பேடியா இருப்பவன் இந்த நாட்டின் அசல் வித்தாக இல்லாதவனாக இருப்பான். பொன்னாட்டு மக்கள் எங்கள் தென்னாட்டு மக்கள். போரென்றால் புலிகுணம், பொங்குவென்ப காதல் என்றால் பூமணம், புகழுக்குரிய மானம் என்றால் உலகிற்கே ஒரே இனம் என்ற சரித்திரம் கண்டவர்கள் நாங்கள். எங்களை அடக்கியால் ஆண்டவரும் எண்ணியதில்லை. விரும்பினால் அன்பை காட்டி நண்பர்களாய்த்தான் எங்களுடன் வந்து வாழ்ந்ததுண்டு. அந்த புண்ணிய பூமியிலே நாடு பிடிக்க வந்த நீங்கள் நறுவேஷம் கட்டி வாழையாற்றி நிற்கிறீர்கள். காலம் உங்களுக்கு கருணை காட்டினும் நல்லவர்கள் உங்கள் காலை பிடித்து வாழ மாட்டார்கள் என்பதை மட்டும் மனதில் நிறுத்திக்கொள். போதும் உன் புத்திமதி. மேலும் மேலும் குற்றங்களை கூடுதலாக்கிக் கொண்டே போகிறாய். நான் இப்பொழுதே தீர்ப்பு கூறப்போகிறேன். உயிரின் மீது ஆசை இருந்தால் உனக்காக ஒரு வினாடியை ஒதுக்குகிறேன். மன்னிப்பு கேட்டுக்கொள். நான் மன்னிப்பு கேட்பதா? என் கை கட்டப்பட்டது இதுவரை உன் கழுத்து கழட்டப்படாமல் இருக்க என் தாய் கேட்டிருக்க வேண்டுமதை. அவள் தள்ளாத வயதிலும் பொல்லாத புலியாக உன் மீது பாய்ந்திருப்பாள். என் தம்பி கேட்டிருக்க வேண்டுமதை. இந்நேரம் உன் பரங்கித்தலை உன் சீதளச்சீமையை நோக்கி பறந்தே போயிருக்கும். என் தமிழ் புலவன் மட்டும் இங்கு இருந்திருந்தால் அறம் பாடியே உன் ஆவியை கருக்கி இருப்பான். வீர தமிழ் குல பெண்மணி என் மனைவிக்கு மட்டும் இது புரிந்திருந்தால் இந்நேரம் உடல் தீர்ப்பத்தி எறிந்திருக்கும். ஆனால் இங்கோ நாய்களும் பேய்களும் நயவஞ்சக பூனைகளும் வேசித்தனமும் ஆசிகுணமும் கொண்ட அடிவருடிகளும் குடிகாரர்களும் கூடியிருக்க நீயும் கூசாமல் கேட்டுவிட்டு ஒதிய வரம்போல் இழுத்து பேசிவிட்டு ஓடால் குஞ்சு போல் உயிருடலில் ஊசலாட நின்று கொண்டிருக்கிறாய். என்ன செய்வேன்? என் நாடே இந்த இழிவு உனக்கா எனக்கா? அடே எட்டப்பா, நான் இறக்கப் போகிறேன். என் புகழ் இருக்கும். ஆனால் உனக்கோ ஊரே சொல்லட்டும் போ. இவனை கொண்டு போய் அந்த புளிய மரத்திலே தூக்கிலிடுங்கள். Thank him.